சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பகம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போறோம். கடல் பசு, கடல் பசு அப்படிங்கிறது வந்துட்டு கௌசி அல்லது டுகாங் அப்படின்னு அழைக்கப்படுது. உள்ளூர் மீனவர்களால் இதை வந்துட்டு ஆவுலியா அப்படின்னும் அழைப்பாங்க. கடல் பசு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் கடல் பசு. ஆக்சுவலாக இதை வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப சாதுவான விலங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மிகவும் மெதுவாக நகரக்கூடிய ஒரு விலங்காக இருக்குது. கடலில் இது வந்துட்டு அதிக ஆழம் வரைக்கும் போகாது. ஆழம் இல்லாத பகுதிகளில், குறைந்த ஆழமுடைய பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த ஆவுலியா என்று அழைக்கப்படக்கூடிய கடல் பசு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 4 மீட்டர் அளவுக்கு வந்துட்டு நீளமுடையதாகவும், சாதாரணமாக 300-400 கிலோகிராம் எடையுடையதாகவும் இருக்கும். அதிகபட்சம் 1000 கிலோ எடையுடையதாகவும் இருக்கும். இது வந்துட்டு கடலில் வாழக்கூடிய ஒரு கடல் பாலூட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த கடல் பாலூட்டி இனமானது, இதோட உணவு அப்படின்னு பார்த்துட்டோன்னா, கடற்புற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்களில், கடலின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய கடற்புற்களை வந்துட்டு உண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இது இருக்குது. இதை பற்றின சமீபத்திய செய்தி என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி நீர் ஜலசந்தி கடல் பகுதியில் 1000 கோடி செலவில் இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பகம் அமைக்க தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது அப்படிங்கிற நியூஸை வந்து பார்க்குறோம். இந்த கடல் பசு இனமானது அருகி வரும், அதாவது அழிந்து வரும் அல்லது ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக வந்துட்டு சொல்லப்படுது. இந்த உயிரினத்தை வந்துட்டு பாதுகாக்கணும், இதோட எண்ணிக்கை அப்படிங்கிறத வந்துட்டு இன்னும் மேலும் குறையாமல் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கடல் பசு பாதுகாப்பகம் அப்படிங்கிறத வந்துட்டு ஏற்படுத்த இருக்காங்க. தமிழக அரசு வந்துட்டு இதுக்காக அனுமதி தந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். இது வந்துட்டு ரொம்ப கம்மியான அளவு, ஒரு 200-250 அந்த எண்ணிக்கையில் வந்துட்டு இந்த கடல் பசுவானது காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் மெஜாரிட்டியாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் தான் இந்த கடல் பசு அப்படிங்கிறது வந்து காணப்படுது. அதனால் மத்திய அரசு கிட்ட இருந்து அனுமதி வாங்கி இந்த கடல் பசு பாதுகாப்பகம் அப்படிங்கிறத உருவாக்க தமிழக அரசு வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டு வருது. இதுக்காக தான் 5 கோடி அப்படிங்கிற அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். கிட்டத்தட்ட செப்டம்பர் 2021லேயே வந்துட்டு இதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எடுக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு இதுக்கான அரசாணை, நிதியொதுக்கீடு இதெல்லாம் வந்துட்டு செப்டம்பர் 2022ல் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல கடல் பசு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம்னா, உலகின் மிகப்பெரிய தாவர வகை கடல் பாலூட்டி அப்படின்னு பார்க்குறோம். தாவரங்களை வந்து, அதாவது கடலின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்களான கடல் புற்களை உண்டு வாழக்கூடிய ஒரு பாலூட்டி இனம், அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இதோட உணவு அப்படின்னா கடற்புற்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிக்ல பார்த்தா தெரியும், கடலில் இந்த கடல் பசுக்கள் இந்த கடலோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய புற்களை வந்துட்டு உண்டு வாழக்கூடிய உயிரினமா இருக்கு. இந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்களை வந்துட்டு உண்ணுவதற்கு ஏற்றவாறு அதோட வாயோட தகவமைப்பு அப்படிங்கறத வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு இதுல பார்க்கலாம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 4 மீட்டர் அளவுக்கு வந்துட்டு வளரக்கூடியது. அதே மாதிரி இதோட அதிகபட்ச எடை அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1000 கிலோகிராம் அப்படின்னு பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு கடல் பசுவானது 300-400 கிலோகிராம் எடையுடையதாக இருக்கும். அதிகபட்சமாக 1000 கிலோ வரை வந்துட்டு இது வளரக்கூடியதாக இருக்குது. இதோட வாழ்நாள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடியதாக இருக்குது. இது வந்துட்டு இதோட கர்ப்ப காலம் அப்படின்னா ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 1 ஆண்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஜெஸ்டேஷன் பீரியடாக இருக்குது. இது வந்துட்டு தன்னோட வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் குட்டியை ஈனும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெண் ஆவுலியாக்கள், இந்த பெண் கடல் பசுக்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கருத்தரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட நிறம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பார்க்கறதுக்கு வெண் சாம்பல் நிறத்தில் வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது.
தென் இது வந்து கடலோட ஆழம் குறைவான பகுதிகளில் தான் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோ பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆழம் குறைவான பகுதிகளில் வந்துட்டு இந்த கடல் பசுக்கள் வந்து காணப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ ஆழம் குறைவான பகுதி அப்படிங்கிறப்பவே தெரியும் அதிகமாக வந்துட்டு மீனவர்களோட வலையில் வந்துட்டு சிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இதை வந்துட்டு மீனவர்கள் வலையில் சிக்கினாலும் அதை வந்துட்டு எக்கனாமிக்கலாக வந்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தென் இது வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு கடலின் மேல் பகுதிக்கு வந்துட்டு மூச்செடுக்கிறதுக்காக வரும். கடலின் ஆழ்பகுதியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 30 அடி ஆழம் வரைக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய கடற்பொருட்களை வந்துட்டு உண்ணக்கூடியதாக இருக்குது. அப்படி உண்ணக்கூடிய இந்த கடற்பசுக்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூச்சு வாங்கிறதுக்காக அந்த கடலோட மேல்மட்டத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் இது வந்துட்டு அந்தமான் நிக்கோபர் தீவுகளோட மாநில விலங்காகவும் இருக்கு. இந்த கடல் பசுக்களை வந்துட்டு பாதுகாப்பகம் ஏற்படுத்தி அதை வந்துட்டு பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த கடல் பசுக்கள் கடல் பகுதிகளோட அடியில் உள்ள கடல் பொருட்களை வந்துட்டு பாதுகாக்கிறது. ஆக்சுவலாக இந்த கடல் பசுக்கள் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கடல் பொருட்கள் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடற்பொருட்கள் ஆனது வளிமண்டல கார்பனை வந்துட்டு நிலைநிறுத்துறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் அந்த கடலில் வந்துட்டு இருக்கக்கூடிய மீன்கள் வந்துட்டு இனப்பெருக்கம் செய்வதற்காக அது முட்டையிடக்கூடிய இடங்களாக இந்த கடல் பொருட்கள் ஆனது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த சில மீன்களுக்கு வந்துட்டு இந்த கடற்பொருட்கள் உணவாகவும் இருக்குது. ஸோ கடல் பசு அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கடற்பொருட்களும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்பொருட்கள் அழிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கடற்படுகைகள் மீது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மீன்கள் அதோட இனப்பெருக்க இடம் அப்படிங்கிறது வந்து அழிக்கப்படும். ஸோ அந்த இனமும் வந்து அழிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கடல் பசுக்கள் வந்துட்டு முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதோட அழிவு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட சென்சஸ் டேட்டா படி பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்திய வனவிலங்கு நிறுவனம் வந்துட்டு சொல்லியிருக்கு இதுவரை இப்போ தற்போதைய நிலையில் வந்துட்டு 20 கடற்பசுக்கள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதே மாதிரி IUCN-ம் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த IUCN 200 முதல் 250 வரையிலான கடற்பசுக்கள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழியக்கூடிய நிலையில் வந்துட்டு இந்த கடற்பசுக்கள் ஆனது இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இது அழிவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, முதல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா வேட்டையாடப்படுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கடல் பசுக்கள் வந்துட்டு வேட்டையாடப்படுது. ஏன்னா இந்த கடல் பசுக்கள் வந்துட்டு இதனோட இறைச்சி அப்படிங்கிறது வந்துட்டு மிகவும் சுவையுடையதாக இருக்கும். இதனால் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டோன்னா வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வேட்டையாடப்படுதலுக்கு வந்துட்டு உட்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்பசுக்கள் அப்படின்னு பார்த்துட்டோன்னா மருத்துவ குணம் நிறைந்ததாக வந்துட்டு இருக்குது. தென் கடற்பொருட்களோட பற்றாக்குறை காரணமாகவும் இது வந்துட்டு அழிவிற்கு உட்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அழிவிற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஒன் வேட்டையாடுதல், ரெண்டாவது மருத்துவ குணம் உடையது. இந்த ரெண்டு காரணங்களுக்காக இறைச்சிக்காகவும் மருத்துவ குணம் இந்த ரெண்டு காரணங்களுக்காக இந்த கடற்பசுக்கள் ஆனது வேட்டையாடப்படுது. அதனால் அழிவுக்கு உட்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இதோட தோலை விலை உயர்ந்த ஆடைகள் மற்றும் செருப்புகள் தயாரிக்க வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இதோட எலும்புகள் மற்றும் பற்களை வந்துட்டு பொடியாக்கி மருந்து பொருளை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக நச்சுமுறிவு மருந்துகள் வந்துட்டு தயாரிக்க வந்துட்டு இது பயன்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தென் இதனுடைய கொழுப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தைலம் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான பல வகையான மருத்துவ குணம் உடையதனால இதை வந்துட்டு வேட்டையாடப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். தென் இதெல்லாம் இதனுடைய அழிவிற்கான காரணங்களாக வந்துட்டு இருக்கு. கடல் பசு பாதுகாப்பகம் தமிழ்நாடுல அமைய உள்ளது அப்படிங்கிற நியூஸ் வந்து பார்க்குறோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த கடற்பசுவானது கிட்டத்தட்ட 200-250 அந்த ரேஞ்சில் தான் எண்ணிக்கையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் இந்த தமிழ்நாடு பகுதியில் இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா மற்றும் பாக்னீசந்தி பகுதியில் தான் அதிக எண்ணிக்கையிலான கடற்பசுக்கள் அப்படிங்கிறது இருக்குது. இது போக குஜராத் பகுதியில் வந்துட்டு சில குறைந்த எண்ணிக்கையிலான கடற்பசுக்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ தமிழ்நாடு
பக்கத்தில் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பகுதியில் இந்த கடற்பசு பாதுகாப்பகம் அப்படிங்கிறது வந்துட்டு அமைய இருக்கு. ஸோ இது வந்துட்டு அமைய உள்ள இடம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மன்னார் வளைகுடா மற்றும் பாக்வெரிகுடா பகுதியில் அமைய இருக்கு. இதோட பரப்பளவு எவ்வளோ ஏரியா அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா 448 சதுர கிலோமீட்டர் அளவில் வந்துட்டு இந்த கடற்பசு பாதுகாப்பகம் அப்படிங்கிறது வந்துட்டு அமைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். எந்தெந்த இந்த சைட்ல இருக்கக்கூடிய என்னென்ன டிஸ்ட்ரிக்டை வந்துட்டு அது கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களோட கடலோர பகுதிகள் உள்ளடக்கிய பாக்விரிகுடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் முதல் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அம்மாபட்டினம் வரைக்கும் இது வந்துட்டு அமைய இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். இதுக்காக கிட்டத்தட்ட 5 கோடி அப்படிங்கிற அளவிலான நிதி அப்படிங்கிறது வந்துட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 பார்க்குறோம். இந்த கடற்பசு அப்படிங்கிறது வந்துட்டு குறைந்த ஆழமுடையதாக இருக்கிறதுனால எளிதாக வந்து மீனவர்களோட வலையில் வந்துட்டு மாட்டக்கூடியதாக இருக்குது. அப்படி மாட்டக்கூடிய கடற்பசுகளை வந்துட்டு மறுபடியும் கடல்லையே விடக்கூடியவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் பாராட்டுகள் இந்த மாதிரியானதெல்லாம் வந்துட்டு வழங்கப்படுது. தென் இதை வந்துட்டு இறைச்சியாக பயன்படுத்துகிறவங்களுக்கு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழே தண்டனை வந்து வழங்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ எப்படியானாலும் சுற்றுச்சூழலில் வந்துட்டு ஒரு விலங்கு அப்படிங்கிறது வந்துட்டு அழியக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னா உணவு சங்கிலியாகட்டும் உணவு வலையாகட்டும் எல்லாமே வந்துட்டு பாதிக்கப்படும். அட் த சேம் டைம் சுற்றுச்சூழலோட நிலைத்தன்மை அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படும். ஸோ அழியக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய விலங்குகளை வந்துட்டு பாதுகாக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த வகையில் இந்த தமிழ்நாடு அரசால் ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த கடல்பசு பாதுகாப்பகம் அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.